இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன் முதலில் இன்றைய செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றம் ஹம்பாந்தோட்டை துறைமுக கைத்தொழில் பேட்டியில் பாரிய முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து கொலநர்வை மாவட்டத்தில் பெரும்போகத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு இலவச உர விநியோகம் உலகில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடி எண்பது லட்சத்தையும் கடந்துள்ளது எத்தியோப்பியாவில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை அறிவிக்குமாறு கோரிக்கை அவை தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தோராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது இந்த வாக்கெடுப்பில் இரண்டாம் வாசிப்பிற்கு ஆதரவாக நூற்று ஐம்பத்தொரு வாக்குகளும் எதிராக வாக்குகளும் கிடைத்தன கடந்த பதினேழாம் தேதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நிதியமைச்சர் என்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் இதன்படி இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பமானது தமிழ் மக்கள் மத்தியில் வரவு செலவு திட்டம் தொடர்பாக வீணான புரளிகளை பரப்பி சுயலாப அரசியல் நடத்துகின்ற தரப்பினர் வாழ வேண்டியவர்களை கல்லறைகளாக்கி தற்போது மயானங்களை துப்பரவாக்குகின்றார்கள் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் வரவு செலவு திட்ட விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்தார் காலத்தின் தேவைகளை இனங்கண்டு மக்கள் பாதுகாப்புடனும் கௌரவத்துடனும் அனைத்து உரிமைகளையும் கௌரவமாக பெற்று வாழ வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான் பணியாற்றுவதாகவும் எதிரணியினர் இதனை புறந்தள்ளிவிட்டு பாதுகாப்பு அமைச்சிற்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக பெரிதாக பேசி மக்கள் மத்தியில் புரளியை ஏற்படுத்துகின்றார்கள் என்று அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஏன்னா இந்த வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் மலைய மக்களுக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னோட அமைச்சின் கீழ் வர பிஹெசிடி நிறுவனத்துக்கு எதிர்காலத்தில் தனி வீடு திட்டங்களை உருவாக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டப்பட்ட வீடுகள் இன்னும் தண்ணி வசதி மின்சார வசதி ரோட்டு வசதி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் சரி கட்டுறதுக்கும் காசு ஒதுக்கீடு பட்டிருக்கு அதுக்கு நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கேன் இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் வந்து சாத்தியமாயிருக்கு அதுக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க கல்வி அமைச்சின் ஊடாக அதே மாதிரி எங்களோடய தொண்டுமான் ஒகேஷ்னல் ட்ரைனிங் சென்டர் அதாவது ஹட்டன் தொழிற்பயிற்சி நிலையம் இதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஹம்பாந்தோட்டை துறைமுக கைத்தொழில் பேட்டையில் மிகப்பாரிய முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இங்கு டயர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படவிருப்பதுடன் இதற்கு முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்படும் சீனாவின் முன்னணி டயர் உற்பத்தி கம்பெனியான ஷாங்டாங் டயர் கம்பெனி இந்த முதலீட்டை மேற்கொள்ள உள்ளது இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் சுசாந்த ரத்நாயக்க ஷாங்டாங் டயர் உற்பத்தி கம்பெனியின் பிரதிநிதி காவோ மிங்சாங் ஆகியோர் இதில் கைச்சாத்திட்டனர் நிகழ்வின் போது வீடியோ தொழில்நுட்பத்தின் மூலம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சீன தூதுவர் சி ஷெங்காங் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர் மூன்று வருடங்களுக்குள் இந்த தொழிற்சாலையில் இருந்து டயர்கள் ஏற்றுமதி செய்யப்படும் அத்துடன் இரண்டாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்புகளும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூவாயிரத்து இருநூற்று எழுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது அங்குட தேசிய தொற்றுநோய் சிகிச்சையளிப்பு வைத்தியசாலையிலிருந்து தப்பிய பெண்ணை தேடும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இந்த பெண் பத்தொன்பதாம் தேதி பிள்ளையுடன் வைத்தியசாலையிலிருந்து தப்பியுள்ளார் அவர் யாய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று பிள்ளையை அங்கு வைத்துவிட்டு தப்பியுள்ளார் பிள்ளையை போலீசார் மீட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார் இந்த பெண் மற்றும் பிள்ளையுடன் நெருங்கி தொடர்பை பேணிய இருபது பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் போலீசார் மூன்று குழுக்களாக சேர்ந்து பெண்ணை தேடி வருகின்றனர் உள்ள வெளிக்கந்த மற்றும் புனானை இடைத்தாங்கள் கோவிட் சிகிச்சை நிலையத்திலிருந்து நூற்று தொன்னூறு பேர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளனர் இவர்கள் கொழும்பு கம்பகா அம்பாறை நுவரலியா பதுலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர்

பேர் இனம் காணப்பட்டனர் இவர்களுள் நானூற்று முப்பத்தைந்து பேர் பேலியுடன் மீன் சாந்தையுடன் தொடர்புபட்டவர்கள் ஏனைய நான்கு பேரும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் நேற்று பதினோராயிரத்து முந்நூற்று எண்பத்தெட்டு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மொத்த பிசிஆர் பரிசோதனைகளின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தாறு ஆகும் கோவிட் நோயினால் எழுபத்து நான்காவது நபரும் உயிரிழந்துள்ளார் இவர் கொழும்பு இரண்டை சேர்ந்த எழுபது வயதுடையவர் ஆவார் கோவிட்டுடன் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது கொரோனா காரணமாக இலங்கைக்கு வர முடியாமல் டோஹா கட்டார் இந்தியா அபுதாபியில் இருப்பவர்களில் சிலர் இன்று அதிகாலை தாயகம் வந்தனர் இவர்களின் எண்ணிக்கை பதினேழு ஆகும் இவர்கள் அனைவரும் பி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் மேல் மாகாணத்தில் இருபத்தி நான்கு போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பில் பதினேழு போலீஸ் பிரிவுகளும் கம்பகாவில் ஏழு போலீஸ் பிரிவுகளும் இதில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹ தெரிவித்தார்

நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலைகளில் பணிபுரிவர்களின் உடல்நலனை கொண்டு இசை நிகழ்ச்சிகளும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன உலகில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடி எண்பது லட்சத்தையும் தாண்டியுள்ளது இதுவரை பதிமூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்றியவர்களுள் சுமார் நான்கு கோடிக்கும் அதிகமானோர் பூரணமாக குணமடைந்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது நாற்பத்தி இரண்டு வயதுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தனியார் மருத்துவ நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் கொரோனா வைரஸ் நோயாளர்கள் உயிரிழப்பதற்கு முன்னர் தமது இறுதி விருப்பத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்பளித்தமை தொடர்பாக கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டன அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடி இருபத்தி ஏழு லட்சத்தை தாண்டியுள்ளது இந்தியாவிலும் கொரோனா

கொரோனா வைரஸ் தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதுடன் அதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளும் அவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டன சம்மவாச்சந்தி பிரதேசத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வூட்டும் ஊர்வலம் ஒன்றும் இளைஞர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அக்கறைப்பெற்ற சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் வியாபார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பிசிஆர் பரிசோதனைகள் அதிகாரி அலுவலகம் இதனை முன்னெடுத்தது ஜஹ்ரான் ஹாஷிம் உட்பட குண்டுதாரிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே தாக்குதல் நடத்த உத்தேசித்திருந்ததாக புலனாய்வுகள் மூலம் அறிய முடிந்தது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் சிரேஷ்ட பிரிதி பொலிஸ்மா அதிபர் ரவி செனவிரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன் சாட்சியமளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் குண்டுதாரிகள் திட்டங்களையும் அவர் அம்பலப்படுத்தினார் வவுனத்தீவு போலீஸ் சோதனை சாவடியில் இரண்டு போலீசார் படுகொலை செய்யப்பட்டமை மாவநிலையில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்டமை வனாத்த வில்லுவில் காணியொன்றிலிருந்து வெடிபொருட்கள் மீட்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் சம்பந்தமாகவும் முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவி ரத்ன அளித்தார் ஜஹ்ரான் ஹாஷிம் தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் கிடைத்ததா என்று கேட்கப்பட்டது வனாத்த வில்லு சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் குற்றப்புலனாய்வு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களுள் இரண்டு பேர் தொடர்ந்து விசாரிக்கிறார் னர் இதன்போதுதான் ஜஹ்ரான் ஹாஷிம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முதல் தடவையாக அறிய முடிந்தது இதன் பின்னர் வனாத்த வில்லுவில் கைப்பற்றிய ஆயுதங்கள் தொடர்பாக போலீஸ்மா அதிபரை சந்தித்து கலந்துரையாடினோம் அந்த இடம் ஆயுத களஞ்சியமாகவும் பயிற்சி முகாமாகவும் பயன்படுத்தப்பட்டது ரசாயன பொருட்களை பயன்படுத்தி குண்டுகள் தயாரிக்கப்பட்டன பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறக்கூடிய நிலைமை இருப்பதாக பொலிஸ்மா அதிபருக்கு தெரிவித்தோம் தன்னை தேசிய பாதுகாப்பு சபை அழைப்பதில்லை என்று பொலிஸ்மா அதிபர் தெரிவித்தார் தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டியே அரச புலனாய்வு பணிப்பாளரின் கடிதம் தேசிய புலனாய்வு தலைவரினால் பொலிஸ்மா அதிபருக்கு அனுப்பப்பட்டது அதன் பிரதியொன்று பொலிஸ்மா அதிபரிடம் இருந்து கிடைத்ததா என்று கேட்கப்பட்டது பதிலளித்த ரவி செனவி ரத்ன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் ஆறாம் திகதி கடிதம் ஒன்று கிடைத்ததாகவும் வெளிநாடு சென்று திரும்பியாகவும் குறிப்பிட்டார் கடிதத்தில் ஜஹ்ரான் உட்பட அதில் பெயர் குறிப்பிட்டவர்களை கைது செய்வது எமது பொறுப்பாக இருந்தது இதற்கமைய நான் இந்த ஆவணத்தை குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் உதவி போலீஸ் அதிகாரி விக்ரமசேகரவுக்கு கையளித்ததாக குறிப்பிட்டார் அதன் பணிப்பாளர் ஷானி அபேசேகர கடிதத்தை ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற திகதிக்கு பின்னரான இருபத்து மூன்றாம் திகதியை கொண்டார் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி காலை புலனாய்வு பணிப்பாளர் நடைபெறவுள்ள குண்டு தாக்குதல் தொடர்பாக குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார் அல்லவா என்று ரவி செனவிரத்னவிடம் கேட்கப்பட்டது இதற்கு ஆம் என பதிலளித்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் குண்டுவெடிப்பின் பின்னரே குறுஞ்செய்தியைக் கண்டதாக தெரிவித்தார் புலனார்வை மாவட்டத்தில் பெரும்போகத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்காக இலவசமாக உரம் வழங்கப்பட்டுள்ளது பொலனர்வை மாவட்டத்தில் அறுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபது ஹெக்டேர் நெற்காணிகளுக்கு இந்த உரம் வழங்கப்பட்டுள்ளது சுமார் தொன்னுக்கும் அதிகமான உரம் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது இம்முறை பெரும்போகத்தில் புலனுர்வை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் அறுவடை எதிர்பார்க்கப்படுகிறது இலவச உரம் வழங்கியமை தொடர்பாக விவசாயிகள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் வழங்கப்பட்டு வருகின்றது கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் அம்பாறை சம்மாந்துறை கமநல சேவை மத்திய நிலையம் ஊடாக உரம் வழங்கப்படுகின்றது இம்முறை இரண்டாவது தடவையாக இந்த உரங்கள் வழங்கப்பட்டன பிரதேசத்தின் கமநல அமைப்புகளும் உரத்தை பெற்றன காட்டு யானைகள் ஐந்து ஏக்கருக்கும் அதிகமான பயிற்சிய நிலங்களை சேதப்படுத்தியுள்ளதாக காட்டகாஸ்தேலிய பிரதேச விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு துரித தீர்வு பெற்றுத்தருமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கிராமங்களில் ஊடுருவிய இருபதுக்கும் மேற்பட்ட யானைகள் வீட்டுத் தோட்டங்களில் உள்ள வாழை தென்னை போன்றவற்றை முற்றாக அளித்தன தமக்கு யானைகளிடமிருந்து தப்பிக்க மின்சார வேலியை அமைத்து தருமாறும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வைரஸ் தொற்றியதனால் புலனறுவே கதிர்வள பிரதேசத்தில் விவசாயப் ஒன்றில் விழுந்திருக்கும் காட்டு யானைக்கு விலங்கின மருத்துவர்கள் சிகிச்சையளித்து வருகின்றனர் இந்த யானைக்கு நூற்றுக்கும் அதிகமான சேலைன் திரமும் வழங்கப்பட்டுள்ளது ராமன்ய பீடத்தின் மகாநாயக்கர் நாபானே பேமசிறி தேரரின் பூதவுடலுக்கு இன்று முஸ்லிம் மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தேரரின் பூதவுடல் உடல் வைக்கப்பட்டுள்ள ஹுரிக்கடுவு வித்யாசாகர பிரிவினவுக்கு வருகை தந்துள்ள சர்வமத தலைவர்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினார்கள் அகில இலங்கை முஸ்லிம் உலமா அமைப்பின் பிரதிநிதிகள் கண்டிநகர முஸ்லிம் பள்ளிவாசல்களின் மௌலவிமார் ஆகியோர் இங்கு வருகை தந்திருந்தனர் தமது இரங்கல் அடங்கிய மடலையும் அவர்கள் வழங்கியிருந்தனர் மல்வத்து அனுநாயக்க தேரர் திவுல் கும்பரகே விமல தர்மதேரர் மற்றும் கண்டியில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் வீரேந்திர சிங் ஆகியோரும் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மேலும் சில செய்திகளின் தொகுப்பினை அடுத்து பார்ப்போம் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு பன்னிப்பெற்றிய ஸ்ரீ சுதர்ஷனாராம வியாரியில் சமய நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன சங்கைக்குரிய காசியப்ப தேரரின் தலைமையில் சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன வியாரைக்கு இருநூறு புத்தர் சிலைகளும் வழங்கப்பட்டன வருகை தந்த மக்களுக்கு உலர் உணவுகள் பயந்தளிக்கப்பட்டன கொரோனா வைரஸிலிருந்து நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கோரும் பிரித் பாராயண நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றது சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியராஜியின் தலைமையில் சமய நிகழ்வு இடம்பெற்றது கம்பஹா தல்வாக்கொட்டுவ பிரதேசத்தில் தேர்வு செய்யப்பட்ட எழுபது குடும்பங்களுக்கு தனியார் நிறுவனம் ஒன்று உலர் உணவுகளை வழங்கியுள்ளது பொருளஸ் கமுவா வீதி முப்பத்தெட்டு மில்லியன் ரூபாய் செலவில் காப்பெற்றிடப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது சுபிச்சத்தின் நோக்கு திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வீதிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்கமையே இது இடம்பெறுகிறது உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் விசேட ஒன்று கூடல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது தேசிய மீன் ஒத்துழைப்பு அமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் பெனடிக்ட் குரூஸ் தலைமையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது நிலம் மற்றும் கடல்வள சுரண்டலில் இருந்து மீனவர்களை பாதுகாத்தலும் மீன்பிடிக் கொள்கையை உருவாக்குதலும் என்ற துணிப்பொருளில் இந்த ஒன்று கூடல் இடம்பெற்றது வடமாகாண மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்றொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடுவதுடன் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் தாம் பிடிக்கும் மீனை கொழும்பு உட்பட ஏனைய நகர்ப்புறங்களுக்கு அனுப்பி வைப்பதிலும் அவர்கள் பல இடர்களை எதிர்நோக்கியுள்ளனர் மீனவர்கள் தமது வருமானத்தையும் இழந்துள்ளனர் ஹாலியல போகாமடித்த பிரதேசத்தில் மக்கள் கலந்து கொண்ட கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது ஹாலியல பிரதேசத்தில் புதிதாக ஒன்று மதுபான சாலை திறக்கப்பட்ட மிக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது சாலை ஆரம்பிக்கப்பட்ட இடத்தில் பாடசாலைகள் வழிபாட்டுத்தலங்கள் காணப்படுவதால் அதனை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஹாலியல பிரதேசத்தில் ஏற்கனவே ஐந்து மதுபான சாலைகள் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கோரலைப்பற்று சுவாதார மருத்துவ அலுவலக பிரிவில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெங்கு நோய் பெறுவதை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சிவில் சமூக அமைப்புகளின் பங்களிப்புடன் ஓட்டமாவடி பிரதேச சபை கேட்போர் கேட்போர்கூடத்தில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது கோரளைப்பற்று பிரதேசத்தில் இதுவரை முன்னூற்று எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சுவதாரணி ஆயுர்வேத பானத்தை மக்களுக்கு இலவசமாக வழங்கும் நிகழ்வு பாண்டிருப்பில் இடம்பெற்றது ஆயுர்வேத வைத்தியசாலை இதற்கான அனுசரணையை வழங்கியுள்ளது இந்த சுவதாரணி நோய் எதிர்ப்பு பானத்தை அருந்தும் முறைகள் பற்றி ஆயுர்வேத மருத்துவர் கே எல் எம் நக்பர் மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி அதிசயராஜ் இதற்கான ஒழுங்குகளை செய்திருந்தார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நிந்தவூரில் விஷேட துவா பிரார்த்தனை நிகழ்வொன்று இடம்பெற்றது இந்த துவா போது பிரதமருக்கு நல்லாசி வேண்டப்பட்டதுடன் நாட்டில் மக்கள் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதும் நிரந்தர சமாதானம் மலர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மிந்தவூர் தொகுதி அமைப்பாளர் மீரா சாய்வு தலைமையில் இடம்பெற்றது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் எம் எம் சாஹேல் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றது ஹம்பாந்தோட்டை துறைமுக கைத்தொழில் பேட்டையில் பாரிய முதலீட்டுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்து புலனர்வை மாவட்டத்தில் பெரும்போகத்தில் பயிற்சிகை நடவடிக்கைகளுக்கு இலவச உர விநியோகம் உலகில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடி எண்பது லட்சத்தை கடந்துள்ளது எத்தியோப்பியாவில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை அறிவிக்குமாறு கோரிக்கை இதுடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வணக்கம் வணக்கம்.